ஆராஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து புளியோதரை. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் தேவை. இது வந்து கடலெண்ணெய், கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இது கடலெண்ணெய், உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, புளி. புளி வந்து இந்த சைஸுக்கு இருந்தால் போதும். அப்புறம் வரமிளகா அஞ்சு, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போதும். அடுத்து வந்து காயம். காயம் வந்து இது பெரிய வில்லையாக இருக்கும், இதை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் நல்லா பொரியும். அடுத்து வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன் போதும். இது தேவையான அளவு நடக்கடலை பருப்பு. இது ரெண்டு வெள்ளைப்பூடு, உங்களுக்கு தேவையான ஒன்று கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நனைய போட்டுருங்க. வெண்ணெய் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி ஊற்றியே நனைய போட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது, குழம்பு அதிகமாக வந்துடும். அப்படிங்கிற ரொம்ப நேரம் வத்த விடணும். தேவையான அளவு ஊற்றினா போதும். இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு கூட்டி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் கடலெண்ணெய் ஊற்றுவோம். கடைசி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் ஊற்றினாதான் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துடணும். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அல்லது கறியிறோம் வரமிளகா இருக்கல, அதை ஃபஸ்ட்டு சிம்மிலேயே வச்சுக்கிட்டு வறுத்துடணும். எதையுமே கருகு விட்டுறக்கூடாது, கருகு விட்டால் புளியோதரை நல்லா இருக்காது. இது கருகலை உங்களுக்கு பார்க்க தெரியுது. அடுத்து வந்து கடலைப்பருப்பு வச்சுருந்தோமா, கடலைப்பருப்பை போட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அது பொன்னிறமாக வரவும் எடுத்துருங்க. பர்னர்லேயே சின்ன பர்னர் எடுத்துக்கோங்க, அதுலேயே சிம்மில் வச்சுருங்க. அடுத்து வந்து வெந்தயம் வச்சுருந்தோமா, வெந்தயம் போட்டு அது வந்து சீக்கிரத்தில் வந்து தீஞ்சு போயிடும், அதனால் இது பண்ணிடுங்க. அடுத்து காயம். காயம் லைட்டாக பொன்னீர் ஆனோன்னு எடுத்துருங்க. காயத்தை இப்படி போடாதீங்க, மிக்சியில் லைட்டாக நுனிக்கு போடுங்க, அல்லது மிக்சி சாரோட பிளேடு வந்து டேமேஜ் ஆகிடும். அதில் தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் புறாத்தையும் போட்டு குறை வரணும் அரைக்கணும். இப்போ வந்து காயத்தை லைட்டாக தட்டிட்டு போடுங்க. இது வந்து வெள்ளைப்பூடு, பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, கடலைப்பருப்பு. இது வந்து நடக்கலை பருப்பு சொன்னோமோ அது தேவையானாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி. அப்புறம் வந்து இது வந்து நம்ம உரித்து வச்ச வெள்ளைப்பூடு, புடுசு புடுசாக இருக்கணும். இதுவும் கடலெண்ணெய் தான் வேணும். இப்போ நம்ம அந்த ஆறின உடனே மிக்சியில் குறை உடனே அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்திரத்தை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் சூடானதும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதுக்கும் கடலெண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு போட்டு இது வந்து சிம்மில் இருக்கணும், அது தீஞ்சு போயிடும். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையை போட்டுருங்க. அப்புறம் வரமிளகா ஒரு மூணு, அப்புறம் நம்ம என்னென்ன எடுத்து வச்சதுமோ அது எல்லாத்தையும் போடணும். கடலைப்பருப்பு, நடக்கடலை பருப்பு, வெள்ளைப்பூடு பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோமா, இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு பொன்னிறம் ஆன உடனே
நம்ம புளி கரைசல் வச்சுருந்தோமா அதை வந்து ஊற்றிடணும். இது வந்து தேவையான அளவு காயப்பொடி போடணும்னா போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கணும், ஏற்கனவே நம்ம காய் அங்கே போட்டுக்கோமா அதனால். இப்போ வந்து புளி கரைசலை ஊற்றிடுங்க, எல்லாமே சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இது ஊற்றின பிறகு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு வத்தின உடனே டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம அரைச்சி வச்சதுமில்ல குறை குறைன்னு மிக்சியில் போட்டு அந்த இதை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கூட கொதிச்சா போதும். அப்புறம் வெள்ளைக்கட்டி கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மண்டவளை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி எனக்கா வந்துடுச்சா? அப்புறம் கடைசியாக வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடணும், கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சாதத்தோட சேர்த்து பிணைஞ்சிருவோம், பார்க்கவே அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வச்சு பாருங்கள், வாரத்துக்கு ஒரு ட்ரிப் செஞ்சு பார்ப்பீங்க. இதோட பருப்போட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.